இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசருங்க? சொல்லிட்ட வர முடியும். இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சுட்டார் சார். வெளியே பார்த்தேன், ரொம்ப சின்ன பையன். தர்மதுரு அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லு. எங்களை எல்லாம் காப்பாத்தணும், நாங்கெல்லாம் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேர ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு புலம் எழுந்திரிச்சு உண்மை சொல்ல போதா? மரமண்ட சும்மா எனக்கு தெரியாதே. இத பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் எரி. உங்களுக்காக நம்பி இருக்கேன். உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழ்து. போ. இத பாரியா, இத போறானே அவன் கேஸ் ஃபைல என் கையில கொடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சுட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறதில்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன், அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர், நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன்ற. யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. தமிழக போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். படிக்கிற கேட்கலாம். உங்களை யார் யார் நேரில் பார்த்தவன்? ஏயா காட்டுத்தனமா கத்துறீங்க? நாட்டுப்புறம்ன்றதை நிரூபிச்சிட்டீங்கல்ல? ஆமா, மைனர் தான் கொலை பண்ணாரு, மைனர் தான் கொலை பண்ணாரு திருப்பி திருப்பி சொல்றீங்களே. அவர் கொலை பண்ணத எவனாவது கண்ணால பாத்தீங்களா? நாங்க பாக்கல சார், ஆனா கண்ணால பார்த்த ஒருத்தர் இருக்கார். நான் தான் இந்த கொலையை கண்ணால பார்த்தவன். என் பேர் ராஜலிங்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். போர்க்களத்தில் எத்தனையோ கொடுமைகளை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பரிதாபமான கொலையை நான் பார்த்ததே இல்லை. 4 பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை அநியாயமாக அடிச்சு கொண்டுடுச்சிங்க. ஸோ இந்த கொலைக்கு யூ ஆர் த ஐவிட்னஸ்ன்னு சொல்றீங்க? எஸ், அந்த கொலை என் கண்ணு கட்டின தூரத்தெல்லாம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்ல. ஏன் சார், அந்த கொலை பக்கத்துலதான் நடந்ததுன்னு சொல்றீங்க, அந்த பையன் போராடி செத்தத கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் போய் காப்பாத்துல? அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சீங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்ல சார். ஓ, ஐ அம் சாரி. இந்த நிலவரையும் அந்த குருதியை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. வார்த்தை இல்லை, என் கால் போனபோது கூட நான் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு இந்த பாழா போன கால் இல்லையேன்னு அழுதேன் சார், அழுதேன். மிஸ்டர், உங்க ஃபீலிங்ஸ் சார் உண்மையிலே நான் பாராட்டேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஐ சி. நீங்க இங்க வந்திருக்கலன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும். இது அந்த ஸ்டேட்மெண்டோட காப்பி. அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? அடனே ஒருத்தன், நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசுல ஜமீன்தார் சார். இந்த கொலையை தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதெல்லாம் பொட்டி, பெருங்காலி பொட்டி. அது சரி, பெரிய எடுத்து வந்தா யூஸ் ஆகணும் தெரியாதா? நீங்க அப்படி சொல்ற எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல. ஐயா,
தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்ல. ஐயா, தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களையா? நான் என்ன பண்ண? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி. இவர்கிட்ட நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்கேதான் போறது? என்ன இது மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான். சாமி வர கொடுத்தாலும் ஊசாரி வரதுக்க மாட்டீங்களே. நானு அமைச்சர் ஆடிய பாக்கணும். ஆடி ஆகுது ஆவணி ஆகுது. சரியான கேடியா நீங்களா? இதுவும் ஒரு லஞ்சம் தான். போய் அப்படி உட்காருப்போம். உட்கார. நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். மந்திரி கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னமோ சவுடால பாட்டு கேட்டுட்டு இருக்கிய. யோ, நான் பாட்டு கேட்பேன், அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன். அதை கேட்க நீ யாரியா? உட்கார். யாரா? நான் தான். 106 வட்டம் வட்டமாவது சதுரமாவது. போய் அப்படி உட்காரு. போயா நீ 106 தான் போ. தம்பி, நீதானே இன்னைக்கு காத்தால முதல்ல வந்தது. வா வா தம்பி. கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கர் மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியங்க. உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தம்பிய அநியாயமா கொலை பண்ணிட்டத. ஐயா, அந்த மைனர் மாணிக்கே என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? ஐயா ஐயா, சரி நீங்க தான் எப்படியா காப்பாத்தலுமே? ஐயா சொல்லுங்க கேளு. டிஃபன் சாப்பிடறியா? வேண்டாங்க. ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு யாரா சொன்னது? இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு யார் சொன்னது? தாய் மாணவருங்க. செத்தவனுக்காக அழர்ந்த விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படும் சொன்னது யாரு? சாட்சாத் நீங்களே தான். தம்பி, என் டைப்பே தனி. நீ எதுக்கா மனசை திடப்படுத்திக்க? ஐயா என்ன சொல்றீங்க? தம்பி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன் ஏண்டா, அடுத்த மாசம் நான் எப்போ ஃப்ரீ? 11 அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலைய திறந்து வச்சிடறேன். நான் சில திறக்கம் கூப்பிடலையா? கோலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உழாவுறாங்க. போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்கிறியா? நிலைமை அந்த அளவுக்கு முத்தி போச்சு. அப்போ அந்த இடத்த நீ மறந்துட்டு வந்துட வேண்டியதா? அப்புறம் நீ என்ன பண்ற? கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் தம்பிய கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க, அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. விலகின வண்டியம் தானே நீ வந்துடுவீங்க? ஐயா, என் தம்பிய கொன்னவங்களை தண்டிக்காம நாங்க ஊரை விட்டு வரலாங்களா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு. அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுல தான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்களை பகச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு. இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். உன் தம்பியோ செத்து போன ஓட்டு. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா? தர்மமா? நீயே சொல்லு. ஐயா, கதவு திறந்தே இருக்கும். எப்ப வந்தாலும் குறைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க. குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன். குறைய பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன். தம்பி, அத பக்குவமா தண்டி பண்ணுனா. நீ பரவிட மாட்டேன், போக மாட்டேன். என் தம்பிக்கு நீதி கிடைக்காம நான் எங்கிருந்து போக மாட்டேயா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. மலக்கை வைக்கிறேன். செக்யூரிட்டி, அவனை கொண்டு போய் கேட்டு வெளியே தாண்டு. உங்களை நம்பி தாயா வந்திருக்கேன். கைவிட்டு இருக்கியா? ஐயா, இந்த ஏழைய